ஹை கைஸ், வெல்கம் பேக் டு விஸ்டம் டேனியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து அமேசிங்கான ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நான் காட்ட போறேன். நான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும், அதே சேர்த்து இந்த ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். நம்ம பாத்தீங்கன்னா வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து வைஃபை பாஸ்வேர்டு கேட்டா வந்து நீங்க வைஃபை பாஸ்வேர்டு டைப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா செட்டிங்ல போயிட்டு கனெக்ஷன் வைஃபை, அது கீழே வந்து இந்த வைஃபை எந்த கனெக்டா இருக்கோ பக்கத்துல செட்டிங்ல போனீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கு, அதுல அவங்க டைரக்டா வந்து ஸ்கேன் பண்ணா வைஃபை வந்து கனெக்டட் ஆகும். நம்பர் டூ, இப்போ நீங்க டைரக்டா வந்து கிப் டூல போகணும்னா வந்து நீங்க ஒரு தடவை பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டா தடவை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா ஜஸ்ட் ரெண்டு ஃபிங்கர் வச்சுட்டு ஸோ இப்படியே இறக்கி விட்டீங்கன்னா டைரக்டா நீங்க கிப் டூல போயிடலாம். நம்பர் த்ரீ, இப்போ வந்து உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா பழைய நோட்டிபிகேஷன் மெசேஜஸ்லாம் வந்து அதோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி நீங்க செக் பண்றது? ஸோ அதுக்கு வந்து நீங்க செட்டிங்ல போயிட்டு செட்டிங்ல வந்து நோட்டிபிகேஷன் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணீங்கன்னா வந்து பழைய மெசேஜஸ்லாம் வந்து நீங்க இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்பர் ஃபோர், இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், எஸ்பெஷலி டிஸ்பிளேலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வெர்லாம் வந்து சம்டைம் வந்து ரீச் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து நம்ம செட்டிங்கில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அதில் வந்து ஒன் ஹேண்ட்ரட் மோடு வந்து ஆன் பண்ணிங்க. ஓகே, இது வரைக்கும் ஒன் ஹேண்ட்ரட் மோடு ஆன் பண்ணோன்னா வெளியில் வந்தோன்னா கீழே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணோன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவை இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடு டாப் லெஃப்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஆக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மேலே எடுத்து போனோன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி அப்படியே மேலே எடுத்து போயிடுங்க. ஓகே, வெளியில் வரணுன்னா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும். நம்பர் ஃபைவ், இப்போ நீங்கள் போன இடத்துல வந்து ஒன் ஹேண்ட்ரட் மோடலில் வெளியில் போனீங்கன்னா மோஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அது உள்ளார போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெளியில் வந்தோன்னா வந்து ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உள்ளது, அப்படியே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்பர் சிக்ஸ், இப்போ நீங்கள் குவிக் டூரில் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேரில் எழுதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வைஃபை டார்ச்சு மொபைல் டேட்டா அந்த மாதிரி பேர் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அவங்க பேரில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா வந்து இந்த டார்ச்சில் வந்து இல்லை பிரைட்னஸ் இருக்கும். ஸோ லெவல் ஒன் டு ஃபைவ் வரைக்கும் வந்து நீங்கள் பிரைட்னஸ் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வைஃபை கூட போனீங்கன்னா வைஃபை உள்ள வந்து கரண்ட்லி எந்த நெட்ஒர்க் வந்து கனெக்டாக இருக்கு அதே சேர்த்து எதில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் இங்கே கூட செக் பண்ணிக்கலாம். நம்பர் செவனில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சாம்சங் கீபோர்டில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன். என்னென்னா வந்து இந்த த்ரீ டாட் ஐக்கன் உள்ளார போனீங்கன்னா இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கு, இங்கே டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அதுக்காக காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போனோன்னா இல்லை வந்து கீபோர்ட் சைஸ் இருக்கு, கீபோர்ட் சைஸ் வந்து உங்கள் சின்னதுலேருந்து பெருசு கூட ஆக்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன் ஹேண்ட்ரட் மோட் உள்ள கீபோர்டு இருக்குது. ஓகே, இதில் வந்து ஸ்டாண்டர்ட் கூட ஆக்கிக்கலாம். லாஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கீபோர்டு இருக்குது, இதுக்கு வந்து நம்ம திருப்பி போடணும்னா ஃபிக்ஸ்டு கீபோர்டு. நம்பர் எயிட், இப்போ உங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா வந்து செட்டிங்கில் போயிட்டு அதில் வந்து வால்பேப்பரில் போங்க. ஓகே, வால்பேப்பரில் போயிட்டு ஃப்ரண்ட் உள்ள லாக் ஸ்க்ரீனை வந்து அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கீழே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட எமர்ஜென்சி நம்பரு இல்லைனா வந்து உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு எப்பயாச்சும் வந்து உங்கள் ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா வந்து டைரெக்டாக உங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடும். நம்பர் நைன், இப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து டென் டைம்ஸ் ஃபாஸ்டாக இருக்குது? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது, இதெல்லாம் வந்து எல்லா பாயிண்ட் ஃபைவ்ல வச்சுருங்க, பாயிண்ட் ஃபைவ் அண்ட் பாயிண்ட் ஃபைவ். ஓகே, ஸோ இப்போ வெளியில் வந்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஃபோன் வந்து டென் டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும். நம்பர் டென், இப்போ ஃபோன் காலில் போயிட்டு ஃபோன் காலில் வந்து நம்ம இந்த கீபேடில் வந்து கால் ஐக்கான் உள்ள பட்டன் டேப் பண்ணோன்னா வந்து ரீசெண்ட் உள்ள கால் வந்து இங்கே காட்டும். நம்பர் இலவன், இப்போது நார்மலாக வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணோன்னே அதில் இருக்கிற வந்து எதா பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம் மெசேஜஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் பார் இருக்குல்ல அதில் ஹோல்ட் பண்ணிட்டு கர்சர் வந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு எரேஸ் பண்ணணும்னோ அந்த இடத்துல எரேஸ் பண்ணிங்க, இல்லை வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் டுவெல், இப்போ வந்து நம்ம எதாவது ஃபோட்டோஸ் இல்லை வந்து நம்ம பிடிஎஃபில் எதாவது படிக்கணும்னா வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும்னா அது எப்படி பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகிட்டு இருக்கும். நம்பர் தேர்ட்டீன், கூகுள் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது வேறு அக்கௌண்ட்டுக்கு போகணுன்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஐக்கான் இருக்குல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் வேறு அக்கௌண்ட்டுக்கு போகணுன்னா. ஓகே, நம்பர் ஃபோர்டீன், இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்புக்கு போய் அதில் இருக்கிற ஆட்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி நீங்கள் பிளாக் பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து செட்டிங்கில் போயிட்டு சர்ச்சு ப்ரைவேட்
ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரைவேட் டிஎன்எஸ் உள்ளார வந்து இல்லை ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைட் ஹாஸ்ட் நேம் இருக்குது, அதில் வந்து என்ன டைப் பண்ணுங்கள், டிஎன்எஸ் டாட் ஆட் கார்ட் டாட் காம் இது வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ எப்பயாச்சும் எந்த ஆப்புக்கு போனீங்கன்னா வந்து ஆட்ஸ் வந்து காட்டவே காட்டாது. நம்பர் 15, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எஸ்பெஷலி வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், சில சோஷியல் மீடியாஸ் வீடியோஸ் ஏகப்பட்ட கேம்ஸ் இது இருக்குது ஓகே. ஸோ அதுலேருந்து இந்த ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து நமக்கு அவங்க கேட்குற டேட்டா வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, என்ன மாதிரி டேட்டா அவங்க கேட்குறாங்க நம்மகிட்ட. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் போங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், அது கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா சேஃப்டி அதில் வந்து சி டீடைல்ஸ் இருக்கு, இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க டேட்டா கலெக்டர். ஸோ என்ன டேட்டா அவங்க வாங்குறான் வாட்ஸ்அப்பில், வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், லொகேஷன், ஆப் ஆக்டிவிட்டி, கான்டாக்ட், ஃபைனான்ஷியல் இன்ஃபோ, டிவைஸ் ஓர் அதர் ஐடிஸ், ஆப் இன்ஃபோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற என்ன மாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ். நம்பர் 16, இப்போ நார்மலாக யாராக வந்து நிறைய பேருக்கு வந்து க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் புது டேப் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ப்ரீவியஸ் டேப்க்கோ புது டேப்க்கோ வந்து ஒரே ஸ்வைப்பில் வந்து எப்படி பார்க்கணும்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. ஸோ ஜஸ்ட்டு லெஃப்ட் ஸ்வைப்பு, நெக்ஸ்ட்டு டேபுக்கு ப்ரீவியஸ் டேபுக்கு போனோம்னா ஜஸ்ட்டு ரைட் ஸ்வைப். நம்பர் 17, இப்போ நீங்கள் ஃபோன் காலில் போயிட்டு கீபேடில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் ரைட்டில் வந்து ரைட் சைடில் வந்து இந்த 3 dot ஐக்கன் பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்கில் போனீங்கன்னா பிளாக் நம்பர்ஸ் இருக்குது, இது உள்ளார் போனீங்கன்னா பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர்ஸ், இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எந்த கால்ஸ் வந்துச்சுன்னா வந்து அன்னோன் நம்பராக இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆன் பண்ணி வச்சுங்க, காலர் ஐடி அண்டு ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் கூட. நம்பர் 18, இப்போது நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி அண்ட் டிவைஸ் இருக்கும் ஓகே, அது கீழே வந்து டயக்னாஸ்டிக்ஸ் போங்க, டயக்னாஸ்டிக்ஸில் போயிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபோன் டயக்னாஸ்டிக்ஸில் போகணும் ஓகே. இல்லை இருக்கிற வந்து இந்த ஐக்கானில் இருக்கிற குவிக் டூல் ஐக்கான்லலாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நார்மலி எதெல்லாம் வந்து ஆக்ஷன் ரிக்வயர்டு. நம்பர் 19, இப்போ வந்து நம்மளோட ஃபோன்லலாம் வந்து இப்போ வந்து ரெக்கார்டிங் டைமில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது எப்படி நான் வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் செல்ஃபி கேமராலாம் வச்சுருக்கேன் இந்த ஃபோனில், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணோன்னே நான் இப்போ பேசிட்டுருக்கோன்னா வந்து நான் இப்போ தமிழ்னுக்கே எனக்கு ஷார்ட் தேவைச்சுன்னா ஃபோட்டோஸ் தான் இங்கே இருக்குது கேமரா ஐக்கானை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் ரியர் கேமராவில் கூட நீங்கள் செய்யலாம் கைஸ் ஓகே. நம்பர் 20, இப்போ நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு கால் செட்டிங்கில் போனீங்கன்னா கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸ் இது உள்ளார் போயிட்டு பாப்அப், ஸோ ஏதாவது கால் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம், இல்லை பாப்அப்பில் வச்சுக்கலாம், இல்லை மினி பாப்அப்பில் கூட வச்சுக்கலாம் ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிற என்னால் அமேசிங்கான ட்ரிக் பற்றி நான் சொல்லியாச்சு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ உங்கள் பிடிச்சுன்னா கைஸை லைக் பண்ணுங்கள், கைஸை வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.